ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் போக்கிமான் கேரக்டர் ஆஷ் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் பிடிச்ச மூணு போக்கிமானை பற்றி தான், அதாவது மூணாவது போக்கிமானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன மூணாவதாக பிடிச்சார் அப்படின்னா, பிஜியாடோங்கிற ஒரு போக்கிமானை ஒரு காட்டில் பார்த்துருப்பார். அப்போது அதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டர்பியை வந்து அந்த மாதிரி போக்கி பால்லேருந்து வெளியே தள்ளியிருப்பார். ஸோ ஒரு பறவை போக்கிமானுக்கு சில பூச்சி, அதாவது புழு போக்கிமானை அனுப்பக்கூடாதுல்ல. ஸோ அது வந்து அதை சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம மிஸ்டி சொல்ல, ஸோ இது தெரியாமல் நம்ம கேட்டர்பியை ஆஷ் வந்து அனுப்பியிருப்பார் பிஜியாடாவை பிடிக்கிறதுக்கு. பிஜியாடா கேட்டர்பியை ரொம்பவே என்ன சொல்கிறது அட்டாக் பண்ணி ரொம்பவே இந்த மாதிரி மரத்துலலாம் தள்ளிடும். ஸோ அப்போது அதை டக்குன்னு போக்கி பாலில் எடுத்துருவார். நம்ம பிஜியாடா போய் மரத்தில் முட்டிடும். முட்டினதுக்கப்புறம் அதோடய வாய் வந்து அதில் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம பீக்காச்சு இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது வந்து இந்த மாதிரி தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இது மரத்தில் அடிபட்டு டயர்டாகிட்டு இப்போ இந்த தண்டர் போல்ட்டை ஒரே ஷாக்கில் கொடுக்கும்போது அது இன்னும் டயர்டாயிரும். ஸோ அதுதான் அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டு தாவட்டி அது டயர்டாயிருக்கு அந்த போக்கிமான். ஸோ அதுக்கடுத்து ஒரு போக்கி பாலை போடுவார் நம்ம ஆஷு, டக்குன்னு அதுவும் போக்கி பாலுக்குள்ளே வந்துடும். இதுதான் நம்ம ஆஷ் வந்து மூணாவதாக பிடிச்ச போக்கிமான். டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போக்கிமான் ட்ரெயினராக அவர் பிடிச்சது வந்து ரெண்டாவது போக்கிமான் இது, எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது வந்து ஃபைட் பண்ணி பிடிச்சதில் இது ரெண்டாவது போக்கிமான். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஷுக்கான மூணாவது ஒரு போக்கிமான். ஸோ அப்போது இதான் மூணாவது போ